ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், சியோட்டரில் சால்ட் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். சியோட்டரில் எலக்ட்ரிக் பவர் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கு நாங்கள் லைவாக செய்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறதுக்காக வேண்டி நாங்கள் ஆணையரு உப்பளத்தில் இருக்கிற ஒரு லகூனுக்கு வந்திருக்கிறோம். இதுதான் அந்த லகூன். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் டைம் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இப்போ ரெய்னி சீசன்றதால் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு ஒரு சின்ன ரிவர் ஒன்று ஓடிக்கொண்டு இருக்குது. ஸோ இதில் குட்டி மீன்கள்லாம் ஓடி திரியதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் பொருத்தமான இடத்தை தெரிவு செய்து போட்டு எங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்வதற்காக சில பொருட்கள் இங்கே காணப்படுது. பாருங்கள், வண்டை கப் இருக்குது. அடுத்தது உலர் மின்கலத்திலிருந்து எடுக்கப்பட்ட நாகத்தகடு. அடுத்தது மருந்து கடையிலேருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட செப்புத்தகடு. அடுத்தது வயர். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன எளிய மோட்டார் உண்டு. அடுத்து அதுக்குரிய காற்றாடி. அடுத்து ஒரு கல்வனம் அணியும் கொண்டிருக்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி குவளையும் இருக்குது. இப்போ இந்த செயற்பாடை நான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இதுக்காக வேண்டி வண்டை கப்புகளில் அங்கே இருக்க கடல் நீரை எடுத்து அப்படியே அதை ஒழுங்குபடுத்தி போட்டு செப்புத்தகடு மற்றது நாகத்தகடுகளை ஒழுங்குபடுத்தி வச்சுருக்கிறேன். அதை பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு வண்டை கப்பலையும் மாறி மாறி செப்பு நாகம் என்று மாறி மாறி வைக்க போகிறேன். இப்போ எல்லா ப்ராசஸும் முடியுது. இப்போ இறுதியில் இரண்டு முடிவிடத்தில் உண்டில் கப்பரும் மற்றதில் ஜிங்க் பிளேட் ரெண்டையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஒரே நேரத்தில் இது ரெண்டுலையும் இடுறேன். நீங்கள் எல்இடிக்கு நடக்கிற செயற்பாடை பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்இடி ஒளிர்றதாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இதிலிருந்து சால்ட் வாட்டரால் ஒரு எலக்ட்ரிக் பவரை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். செப்புத்தகடு உங்களால் நாகத்தகடு வைக்கப்பட்டிருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறதுக்கு உங்களோட வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு நீங்களும் இதை செய்து பார்க்கலாம். கட்டாயம் சக்ஸஸ் ஆகும். ஸோ இதிலிருந்து கடல் நீர்லேருந்து ஒரு மின்ன உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறத நாங்கள் செய்து பார்த்துருக்குறோம். ஸோ இதே பவரை கொண்டு ஒரு டிசி மோட்டார் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதையும் ஒருக்கா பார்ப்போம். நல்லாவே முன்ன வரக்கூடியதாக இருந்து சக்ஸஸாக எங்களுக்கு அமைஞ்சிருக்குது. எங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லாகவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டது. கட்டாயம் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சக்ஸஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட ஜேகே வேர்ல்ட் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு தந்து கொண்டே இருப்போம். பாய்.